அண்மை செய்தி திருச்சி கம்பரசம்பேட்டை பகுதிகள் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் இளவரசன், தற்போது மக்கள் அனைவரும் மறிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க, இவங்க என்னென்ன கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க, விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா பிரியங்கா, திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட கம்பரசன் பேட்டையில் தற்போது குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக சாலை மறியல் போராட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் கம்பரசன் பேட்டையில் வந்து கடந்த சில மாதங்களாகவே குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவதாகவும், இது குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் கேட்டாலும் வந்து தண்ணீர் முறையாக விடுவதில்லை என குற்றம் சாட்டி அவர்கள் தற்பொழுது இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். இந்த குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு கொண்டிருப்பது ஏதோ ஒரு திருச்சி மாவட்டத்தின் ஒரு கடைகோடி கிராமமோ அல்லது ஒரு தண்ணீர் இல்லாத பகுதியோ இல்லை, காவிரி கரை ஓரத்தில் உள்ள கம்பரசம்பேட்டை கிராமத்தில் தான் இந்த குடிநீர் தட்டுப்பாடு இல்லை என்று மக்கள் வந்து ஆத்திரமடைந்து தமிழகத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து வாகனங்கள் வந்து அணிவகுத்து நிற்கும் காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. குடிநீர் தட்டுப்பாட்டுக்கான காரணம் வந்து இவர்கள் முறையாக வந்து குடிநீர் விடவில்லை, அதே சமயத்தில் வந்து 3 நாட்கள் 1 வாரத்திற்கு 1 முறைதான் வந்து குடிநீர் விடப்படுகிறது என குற்றம் சாட்டிய இவர்கள் வந்து, அதே நேரத்தில் இந்த கம்பரசம்பேட்டை காவிரி ஆற்றுப்படுகையில் இருந்தால் பல்வேறு மாவட்டங்களுக்கு வந்து குடிநீர் எடுத்துச் செல்லப்படுகிறது, இங்கிருந்து குடிநீர் வந்து வெளி மாவட்டங்களுக்கு எடுக்கப்படும் நிலையில் வந்து எங்களுக்கு உரிய குடிநீர் கொடுக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் தான் அவர்கள் தற்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து வந்து காவல்துறையினர் வந்து அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் அவர்கள் ஒட்டுமொத்தமாக மாவட்ட நிர்வாகம் எங்களை அழைத்து பேசி எங்கள் குடிநீர் தட்டுப்பாடை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பிரியங்கா, இளவரசன் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.